அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை மூல மந்திரம். மூகாம்பிகை தாயார் கலைகளுக்கு அதிதேவதையாக கருதப்படுகிறார். கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், திரைத்துறையினர், நடிகர்கள், நாட்டியமணிகள், சிற்பிகள், ஓவியர்கள் போன்ற பல்வேறு துறையை சார்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைத்திறன் சிறப்படைய வேண்டும் என்று கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகையை தொழுது செல்கின்றனர். கொல்லூர் ஆலயத்தில் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை படைத்து அம்மனுக்கு கலா அஞ்சலி செலுத்துகின்றனர். அம்மன் ஆலயத்தை திருவலம் செய்விக்கும் பொழுது காலையில் உலா வருகின்ற தேவி காளி அம்சமாகவும், உச்சியில் உலா வருகின்ற தேவி திருமகளின் அம்சமாகவும், இரவில் உலா வருகின்ற தேவி கலைமகள் அம்சமாகவும் பாவிக்கப்படுகிறார். கலைஞர்கள் தங்கள் கலைப்பயணத்தில் முழுமையான வெற்றி அடைய தங்கள் கலைப்பணியை அன்னை மூகாம்பிகைக்கு அர்ப்பணித்து தொடங்க வேண்டும் என்று ஐதீகமாகும். அம்பாள் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலம் ஆதிசங்கரர் தன் மனக்கண்ணில் இருந்து அம்மன் திருவுருவத்தை விஸ்வகர்மாக்களிடம் விளக்கி அவ்வாறே பஞ்சலோகத்தில் செய்ய சொன்னார். அந்த ஐம்பொன் சிலையே ஆலயத்தில் அலங்கார தேவதையாக உள்ளது. மூகாம்பிகை அம்மனுக்கு பக்தர்கள் புடவை சாத்துதல் உண்டு. ஆனால் இந்த புடவை சாற்றும் பொழுது தூய பட்டியலான புடவையை மட்டுமே அம்பாளுக்கு கட்டுவார்கள். ஏனைய புடவைகளை அம்பாளின் மேல் போர்த்தி விடுவார்கள். கொல்லூர் பூசாரிகளை புரோகிதர்கள் என்று அழைக்கின்றனர். கோவிலின் அனைத்து சேவைகளும் இவர்களாலேயே பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பூஜை முறை சிருங்கேரி மடத்தை அனுசரித்து உள்ளது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் ஸ்ரீ கொல்லூர் மூகாம்பிகை தாய். தாய் மூகாம்பிகைக்கு உரிய மூல மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த மந்திரமானது ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாகா. மூல மந்திரத்தில் ஐம் என்ற சொல் நான்கு முறை வருவதை அர்த்தகாம மோட்சம் எனவும், அறம் பொருள் இன்பம் வீடு என எல்லா பேர்களையும் தருபவள் என பெரியோர் கூறுகின்றனர். ஆகையால்தான் சக்தி வாய்ந்த மூகாம்பிகை உரிய மூல மந்திரத்தை இங்கு பதிவிட்டுள்ளோம். ஐம் ஆனது பால மந்திரம், சப்தசதி மந்திரம், மகா சோடச மந்திரம் ஆகிய மந்திரங்களின் பெருமை பெற்றது. இதை ஜபிப்பதால் மூகாம்பிகையின் அருளால் பெறுதற்கரிய பேறு பெற்று வாழ்வில் சுகமான வாழ்வு பெறலாம். அந்த மந்திரம்தான் இந்த பதிவில் பதிவு செய்திருக்கிறோம். ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாகா. இந்த மந்திரத்தை முதல் நாளன்று வெள்ளிக்கிழமை துவங்குங்கள். முதல் தினத்தில் 1008 குரு ஏற்ற வேண்டும். உங்களால் முடிந்த படையலை அம்மனுக்கு இடலாம். பிறகு தினந்தோறும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஜபம் செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டு வாழ்வில் பல வெற்றிகளை நீங்கள் பெறலாம். இதை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.